காலையிலேயே எழுந்திருக்கிற அன்பு மக்களை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி, ராத்திரிலாம் தூங்குனீங்களா? நீங்கள் தூங்கியிருப்பீன்னு நினைக்கிறேன் இல்லையா? வயசானவங்களாம் ரொம்ப பாவம், மெடிசன் எடுத்து தான் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? சிலர் மெடிசன் எடுத்தாலும் தூக்க வராது. நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன், இந்த டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் அல்சர் வரும், ஆனால் நீங்கள் பொதுவாக அந்த சுகர் கம்மியாக இருக்கிறத சாப்பிட்டு தூங்க சரியா? நீங்கள் ரொம்ப சுகர் அதிகமாக இருந்து சாப்பிட்டீங்கன்னா நைட் ஃபுல்லாக தூக்க வராது. அதே மாதிரி மெடிசன் எடுக்கிறவங்க கொஞ்சம் முந்தி எடுத்துடுங்க, 6 o'clock எடுத்துடுங்க. உங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் சரியா? அதே போல் தூங்குறதுக்கு நான் என்ன சொன்னேன், ஏசன் ரத்தம் ஜெயம் சொல்லுங்கள், பரமண ஜபத்தை பண்ணிவிட்டு தூங்க. ஒரு கெட்ட சுகம் வராது, பிசாசு வராது, பேய் வராது. அதே போல் தூங்க முடியாமல் கஷ்டப்படுற மக்களையும் கர்த்தர் நல்ல தூக்கத்தை தருவார். அதிகாலை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழும்பணும் சரியா? நம்மளை ஃப்ரெஷ் பண்ணுறது ஒருத்தம்பர் காஃபியும் டீயும் மட்டும் இல்லை, நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறதே பைபிள் வசனம் சரியா? பல சமயங்கள நான் 4 மணிக்கு தூங்குவேன், சில சமயங்கள 1 மணிக்கு தூங்கிட்டு 3:30க்குலாம் எழும்பிடுவேன். ஏன்னா ரிஃப்ரெஷ் ஆக்கிறது பைபிள் வசனம். அதை கேட்க ஆரம்பிச்சதே அவ்வளோ ரிஃப்ரெஷ் ஆயிடுவேன். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல செய்தி வச்சுருக்காரு, என்ன தெரியுமா? ஒனிவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். தெய்வகுமாரன் பிசாசின் கிரியை அழிக்கும்படி வெளிப்பட்டார். இந்த பிசாசுங்கிறது யாருங்கிறத வந்து நீங்கள் ஏசாயம் 14:12 நீங்கள் 19 படித்து பார்க்கணும். இவன் அதிகாலை மகனாகிய விடிவெளி நட்சத்திரம், லூசிஃபர், லூசிஃபர்னா டேஸ்டார். இவனுக்கு கீழே ஒரு பெரிய ஆட்சியே நடந்தது யூனிவர்ஸில். 3:1 இவன் பொறுப்பில் விடப்பட்டிருந்து சர்வன் வச்சு எவ்வாதவனால், எவாதி தேவனால். ஆனால் இவன் பெருமை கொண்டான், ஆண்டவரை ஆராதிக்க தன்னை மறுத்தான், தன்னை வணங்கும்படி சொன்னான். இப்படி இருக்கும்போது அவனுடைய பெருமை நித்தம் தேவன் அவனை அகால பாராளத்தில் தள்ளிவிட்டார். சாத்தானுடைய ஆட்சி ஒழிஞ்சு அதுக்கப்புறம் நட்சத்திர மண்டலத்தில் 3:1 வரைக்கும் பூமி எல்லாமே தண்ணியில் முக்கப்பட்டது. பிற்பாடு பரிசுத்தாவியானவன் நடமாடிக்கொண்டிருந்தார், பிசாசுக்காக நரகத்தை ஏற்படுத்தினான் சரியா? இன்றைக்கு இந்த பிசாசு நரகத்தில் போனால் கூட, பாவத்தில் தள்ளப்பட்டால் கூட, அவனுடைய ஆவியை நம்ம கும்பிடும்போது, அவனோட தள்ளப்பட்ட தூளை கும்பிடும்போது அவன் உலகத்தை ஆட்கொள்கிறான். ஆதாம் ஏவாள் என்றைக்கு அன்று கீழ்ப்படியாமல் போனாங்களோ அன்றைக்கு கர்த்தர் ஆயத்தம்ன நல்ல உலகம் பிசாசு கீழே போயிட்டு, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து சிலர் அறையப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை அவன் மண்டையில் தெளிக்கிற வரைக்கும். ஆதியாம் 3:15 அவரும் தலை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டது. ஸோ பிசாசின் கிரியை அழிக்கும்படி தான் இயேசு சிலுவையில் மாண்டார். அவருடைய ரத்தம் பிசாசின் செயலை முறியடித்தது. எனவே நீங்கள் கவலைப்படக்கூடாது சரியா? பிசாசு நிறைய பேர் உண்டு, டிராகன், சர்ப்பம், இப்படி பல பல பேர்லாம் உண்டு. பிசாசின் கிரியை பல வகையில் சொல்லலாம். ஒன்று முதலாவது சோதனைகள், அடுத்தது விச் கிராஃப்ட்டு, அடுத்தது ஃபார்ச்சூன் டெல்லிங், அடுத்தது இறந்து போன ஆயுட கூப்பிட்டு பேசுறது, கூடு விட்டு கூடு பாயமாவிகள், தள்ளப்பட்ட தொழில், நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக கர்த்தர் இயேசுவின் நாமம் அவனுடைய வசனமாக இருப்புற கருக்குள்ள பட்டயம், அதோடு கூட அவருடைய திரு ரத்தம் சாத்தானை நசுக்கி விடும். யாக்கோபுரமான பிரிசுனும் இல்லை, ஏவரிடம் இல்லை, குறி சொல்லுவதும் இல்லை. அலலூயா. 8:23-19:23 அவ இந்த காலை வேளையில் எந்தெந்த குடும்பங்கள் செய்வனை கட்டுகள் ஏவலாவிகள் கஷ்டப்படுகிறதோ அவைகளை கர்த்தர் முடிப்பார். அன்பின் கர்த்தாவே, இப்பொழுதே நம்முடைய வல்லமை நம்முடைய ஜனங்களை இறங்கட்டும் அப்பா. யார் யாருடைய வீடுகளை ஏவலாவிகள் தகப்பனே பிலிசோனிய கட்டுகள், குறி சொல்லும் ஆவிகள், சாதகம் பார்க்கும் ஆவிகள், செத்துப்போனுடைய கூப்பிட்டு பேசும் ஆவில் நடமாடுவது, அப்படி எல்லாத்தையும் ரத்தம் பண்ணும் இயேசு சுவாமி. உங்களுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தாவே, திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான்னு சொன்னிருந்த நாமத்தில் அவள் அனைத்தும் பிள்ளைடைய வீட்டை விட்டு அப்படியே ஓடட்டும் இயேசுப்பா. சங்கிலியினால் கட்டப்பட்டவர்கள், கத்தி கொண்டிருக்கவர்கள், தனி அறைகளில் கட்டப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு காலையிலே விடுதலை ஆக்கும் அப்பா. செய்வனை வைத்து பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் இழந்தவர்கள், படுத்த படுக்கையாய் வியாதி உண்டாக்கின எல்லாம் விச் கிராஃப்டும் இயேசுவின் நாமத்தில் கட்டோடு ஒளிந்து போட்டும் இயேசு சுவாமி. கட்டப்பட்டவர்கள், படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கள், செயலந்து போனவர்கள், பிசாசின் கிரியினால் எல்லாத்தையும் இழந்தவர்கள் மீது இரக்கம் வைத்து அவளை மீண்டுமாய் புத்துணர்ச்சி பெற்று
அவனுடைய ஜீவ நடையாய் மாற்றமே சுவாமி. தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் பேய்களையும் பிசாலும் விரட்டினீர். உண்மை கண்ட போதே அந்த இருள் ஓடி போயிற்று. பேய்கள் கத்தினது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தினது. எங்களை ஒன்றும் செய்யாதரும் என்று சொல்லி ஓடிப்போனது. அந்த பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். இப்பொழுது உண்மை தேடுகளுடைய வீட்டில் அந்த பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். இயேசுவின் நிழல் முறுக்கொண்டு பிசாசை விட பார்க்கிறோம். பிசாசின் பிடியில் அகப்பட்ட அனைவரையும் அவர் விடுதலை ஆக்கினார் என்று மத்திய 4 கடைசியில் பார்க்கும் காரியத்தை செய்யும். தடைப்பட்ட திருமணம் நடைபெறச் செய்யும். எல்லா பிளீசனையும் கற்று ஓடி விழட்டும். குடும்பத்தில் அமைதி ஏற்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன், அமேன், அமேன். கர்த்தர் தாமே உன்னை அதிகமாக ஆசைப்பாராக.